ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்னைக்கு வந்து கையேந்தி பவன் ஸ்டைல் தண்ணி வெஜ் குருமா எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் சப்பாத்தி பூரிக்கு ஏற்ற ஒரு ஷை டிஷ்ஷான வெஜ் குருமா தான் செய்ய போகிறோம். அதாவது இது வந்து கையேந்தி பவன் ஸ்டைலில் ஒரு தண்ணி வெஜ் குருமா தான் செய்ய போகிறோம். நம்ம வீட்டில் வெஜ் குருமா செய்யறதுல உங்களுக்கு எல்லா காயும் போட்டு தான் நம்ம செய்வோம். ஆனால் கையேந்தி பவன் ஸ்டைலில் செய்யறதுல உங்களுக்கு வந்து தக்காளி வெங்காயம் இருந்தால் போதும், மிகவும் சுவையான ஒரு வெஜ் தண்ணி குருமா செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்வோம்னு பார்ப்போம். இதுக்கு வந்து வெங்காயம் ஒன்று, தக்காளி ஒன்று, 4 பச்சை மிளகாய், ஒரு 6 பல் போல் பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி, ஒரு 10 முந்திரி பருப்பு, பட்டை, சோம்பு, கிராம்பு இதெல்லாம் எடுத்துக்கணும். கசகசா 1 ஸ்பூனு, ஒரு 1/2 கப் போல் தேங்காய் துருவல், 1 ஸ்பூன் போல் சோம்பு, மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் போல் தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் எடுத்துக்கணும். மசாலா அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் காஞ்சோன்னு நம்ம வச்சுருக்க பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வச்சுருக்க சோம்பையும் அதில் சேர்த்துக்கணும். இதெல்லாம் நல்லா வறுபட்ட பிறகு நம்ம வச்சுருக்க பூண்டு பல்ல அதில் சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து நம்ம வச்சுருக்க பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சியையும் போட்டுக்கலாம். இது வந்து நல்லா வதங்கின பிறகு நம்ம வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். வெங்காயம் வந்து வதங்கின பிறகு நம்ம வச்சுருக்க முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கசகசாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம வந்து வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம வச்சுருக்க தக்காளியையும் சேர்த்து நம்ம வந்து வதக்கிக்குவோம். தக்காளி வந்து நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வதங்கின பிறகு கடைசியாக நம்ம வந்து தேங்காய் துருவலையும் இதில் சேர்த்துக்குவோம். தேங்காய் துருவல் சேர்த்த பிறகு அதை போட்டு ஒரே ஒரு வதக்கு மட்டும் வதக்கிட்டு அடுப்பை அணைச்சிட்டு நம்ம வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டு அதை வந்து ஆற விட்டுறலாம். நல்லா ஆறின பிறகு இந்த மசாலாவை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ அடுப்பில் குக்கர் வச்சுட்டு அதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு அதில் வந்து நம்ம ஏலக்காய், பட்டை, சோம்பு போட்டு தாளிச்சிக்குவோம். கூடவே வந்து நம்ம கல்பாசி போட போகிறோம். கல்பாசி வந்து கண்டிப்பாக போட்டால் தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் வரும். கல்பாசியும் அதுக்கப்புறமா பிரிஞ்சி இலையையும் சேர்த்துக்கணும். சேர்த்து இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம வெட்டி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கணும். சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கணும். தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கலாம். ஸ்லோவில் வச்சு அதை வந்து தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் மூடி வச்சிங்கன்னா நல்லா மசிய உங்களுக்கு வந்து இது நல்லா வெந்துடும். அடுத்து இதில் நம்ம வச்சுருக்க மிளகாத்தூள், தனியாத்தூளை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள். இதை சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை வந்து நல்லா போகணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இதில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு இதை வந்து நம்ம கொதிக்க விடுவோம்.
குழம்பு வந்து நல்லா கொதி வந்தோடனே நம்ம வந்து குக்கரை மூடிடலாம். ஒரு ரெண்டு விசில் நம்ம விடுவோம். இப்போது ஸ்டீம் அடங்கின பிறகு நம்ம குக்கர் மூடிய திறந்துடலாம். திறந்துட்டு அதில் வந்து கொத்தமல்லி தழை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம ஸ்லோ ஃப்ளேம்லேயே கொதிக்க விடுவோம். அப்போ தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் நம்மளோட சுவையான வெஜ் குருமா சூப்பராக தயாராகிடுச்சு. இது வந்து இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இது பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.